அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2 மற்றும் 3 டெஸ்ட் 14 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல். ஆன்சர், திருவள்ளுவ மாலை. ஆன்சர் என்ன? திருவள்ளுவ மாலை. அடுத்த வினா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர், ஓமை அணி. ஆன்சர் என்ன? ஓமை அணி. அடுத்த வினா, கடல்வோடா கால்வல் நெடுந்தேர் கடல்வோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி? ஆன்சர், பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் என்ன? பிரிது மொழிதல் அணி. அடுத்த வினா பாருங்க, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆன்சர் என்ன? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களினுடைய சிறப்பு பெயர் என்ன? அதாவது சொல்லும்போதே சொல்லியாச்சு கவிமணின்னு. அப்போ ஆன்சர் என்ன? கவிமணி. அடுத்த வினா பாருங்க, கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் எது? ஆன்சர், உமர் கயாம் பாடல். ஆன்சர் என்ன? உமர் கயாம் பாடல். மலரும் மாலையும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? ஆன்சர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த வினா பாருங்க, பேர்த்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பிணி தீர்க்கு உரிய திரியோக மருந்து இவை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நீலகேசி. ஆன்சர் என்ன? நீலகேசி. அடுத்த வினா, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஆன்சர், 3. ஆன்சர் என்ன? 3. அடுத்த வினா, தருவறை சர்க்கம் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நீலகேசி. ஆன்சர் என்ன? நீலகேசி. வேர்பாறு தாழைப்பாறு மிஞ்சினங்கால் பற்ப செந்தூரம் பாரு என்ற வரியை பாடியவர் யார்? ஆன்சர், சித்தர்கள். ஆன்சர் என்ன? சித்தர்கள். அடுத்த வினா, மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? ஆன்சர், சுஜாதா. ஆன்சர் என்ன? சுஜாதா. எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர், 2 வகைப்படும். ஆன்சர் என்ன? 2 வகைப்படும். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, நடந்து வினை எச்சம், பேசிய பெயரச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றச்சம், பெரிய குறிப்பு பெயரச்சம். இப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது? ஆன்சர், முற்றச்சம். ஆன்சர் என்ன? முற்றச்சம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, படித்த மாணவன் என்பதற்கான இலக்கண குறிப்பு பெயரச்சம். கூற்று 2, படித்து முடித்தான் என்பதற்கான இன இலக்கண குறிப்பு வினை எச்சம். ஆன்சர் என்ன சொல்லுங்க? இந்த 2 கூற்றுமே சரி. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்த வினா பாருங்க, காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பாருங்க, தற்செயல் நிகழ்வு. ஆன்சர்னா தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்த வினா பாருங்க, தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர், பக்தவச்சல பாரதி. ஆன்சர் என்ன? பக்தவச்சல பாரதி. காடர்கள் தங்கள் பேசும் மொழியை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர், ஆளப்பு. ஆன்சர் என்ன? ஆளப்பு.
சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, காடர்களின் கதையை தொகுத்தவர் கீதா. கூற்று இரண்டு, காடர்களின் கதைகளை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் ஜே பிரியா. இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்க? கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே வந்து தவறான கருத்து. அடுத்து வேணா பாருங்க, பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் முற்று வினை. ஆன்சர் என்ன? முற்று வினை. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மற்றும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று. ஆன்சர் குறிப்பு வினைமுற்று. ஆன்சர் என்ன? குறிப்பு வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று. ஆன்சர் வியங்கோன் வினைமுற்று. ஆன்சர் என்ன? வியங்கோன் வினைமுற்று. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று, உலக ஈர நில நாள் பிப்ரவரி இரண்டு, உலக ஓசோன் நாள் பிப்ரவரி பதினாறு. ஆன்சர் என்ன? ரெண்டு கூற்றுமே சரி. இல்லறவியல் திருக்குறளின் எப்பாடலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் அறத்துப்பால். எப்பாலில் இடம்பெற்றுள்ளது? அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ளது. அமைச்சியல் திருக்குறளில் எப்பாலில் இடம்பெற்றுள்ளது? அமைச்சியல். ஆன்சர் பாருங்க, பொருட்பால். ஆன்சர் என்ன? பொருட்பால். அடுத்தவினா, உழவு தொழில் வாழ்க இது எவ்வகை தொடர்? ஆன்சர் விளைவு தொடர். ஆன்சர் என்ன? விளைவு தொடர். கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகை தொடர்? ஆன்சர் செய்தி தொடர். ஆன்சர் என்ன? செய்தி தொடர். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைத்தல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர்? ஆன்சர் விளைவு தொடர். ஆன்சர் என்ன? விளைவு தொடர். அடுத்தவினா பொறுத்துக, தமிழ் சொற்கள் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, அதற்கு இணையான ஆங்கில சொற்களை வந்து நாம் கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.